மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 110 அடியை கடந்துள்ளதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. ஞாயிறன்று மாலை பாசனத்துக்காக மேட்டூர் அணை திறக்கப்படுகிறது. மேட்டூர் அணை பாசனத்துக்காக ஜூன் 2 திறந்து விடப்படுவது வழக்கம். ஆனால் தொடர்ந்து நிலவி வரும் வறட்சி காரணமாக இவ்வாண்டும் குறித்த தினத்தில் மேட்டூர் அணை திறக்கப்படவில்லை. கர்நாடகாவில் காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் கனமழை காரணமாக கடந்த 1 அம்மாநிலத்தில் உள்ள அணைகள் நிரம்பி வழிகின்றன. இதனால் தொடர்ந்து உபரி நீர் திறந்து விடப்பட்டு வருகிறது. சனிக்கிழமை நிலவரப்படி காவிரியில் 90,000 கனஅடி வீதம் தண்ணீர் திறந்து விடப்பட்டது. இதே நிலை நீடித்தால் 2 மேட்டூர் அணை முழு கொள்ளளவான 120 அடியை எட்டிவிடும் என்று கருதப்பட்டது. இதைத் தொடர்ந்து ஆகஸ்ட் 15 பதில் முன்கூட்டியே ஞாயிறன்று மேட்டூர் அணையை திறக்க முதல்வர் ஜெயலலிதா உத்தரவிட்டார். இந்நிலையில் எதிர்பார்ப்புக்கும் அதிகமாக தண்ணீர் வரத்து இருப்பதால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் ஞாயிறன்று காலையில் 110 அடியை கடந்துள்ளது. இதைத் தொடர்ந்து காவிரி ஆற்றங்கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. காவிரி நதி பாயும் 12 மாவட்டங்களிலும் இந்த வெள்ள அபாய எச்சரிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. திங்கட்கிழமைக்குள் அணையின் நீர்மட்டம் 115 அடியை கடந்துவிடும் நிலை உள்ளதால் அதன்பின் 2 வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்படும். ஞாயிறன்று மாலையில் மேட்டூர் அணை பாசனத்துக்காக திறந்துவிடும் நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொள்ளவுள்ளனர். ஞாயிறு மாலை முதல் மேட்டூர் அணையிலிருந்து வினாடிக்கு 9,000 கனஅடி நீர் திறந்துவிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் தொடர்ந்து நீர்வரத்து அதிக அளவில் இருக்கும் நிலையில் அணையில் நீர் திறப்பும் உடனடியாக அதிகரிக்கப்படும் வாய்ப்புகள் உருவாகியுள்ளது.